November 24, 1971 அமெரிக்காலேருந்து மெக்சிகோவுக்கு ஒரு ஃப்ளைட் போகுது. அந்த ஃப்ளைட்டில் ஒரு பேசஞ்சர் உட்கார்ந்துருக்காரு. பார்க்க நல்ல பிஸ்னஸ் மேன் மாதிரி பிளாக் டை அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு உட்கார்ந்துருந்தாரு. அப்போது அவர் ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதில் ஏதோ ஒன்று எழுதி அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஏதோ ஃபோன் நம்பர் தான் எழுதி கொடுத்துருக்காருன்னு நினச்சி அதை அப்படியே அவங்க பேக்கெட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஆள் திரும்பவும் அந்த ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு அந்த பேப்பரை உடனே படித்து பார்க்க சொல்லி சேர்க்க காட்டுறாரு. அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அப்படி அந்த பேப்பரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, நான் வச்சிருக்கிற சூட்கேஸில் ஒரு பாம் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி எனக்கு 4 பேராஷூட்ஸும் $20 கேஷும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் அந்த கேப்டன் கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இவங்க சொன்ன டிமாண்டை ஒத்துக்கிட்டு அவர் கேட்ட பணத்தையும் பேராஷூட்ஸையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃப்ளைட் கீழே இறங்கினதும் ஃப்ளைட்டில் இருந்த 36 பேசஞ்சர்ஸையும் கீழே இறக்கி விட்டுட்டு அந்த ஃப்ளைட் கேப்டனை மிரட்டி வந்த இடத்துக்கே திரும்ப போக சொல்லியிருக்காரு. வேறு வழி இல்லாமல் கேப்டனும் ஃப்ளைட்டை திரும்ப அமெரிக்காவுக்கே டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 4.5 மணி உயரத்தில் இருந்தப்போ ஃப்ளைட்டில் இருந்து அந்த ஆள் அந்த பணத்தையும் பேராஷூட்ஸையும் வச்சு கீழே குதிச்சிருக்காரு. எவ்வளவோ தேடியும் அந்த ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. 50 வருஷம் ஆகியும் அவருக்கு என்ன ஆச்சு, எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியல. அன்னைக்கு இவர் பண்ண ஹைஜாக் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஹைஜாக்காக பேசப்படுது. அந்த ஹைஜாக் பண்ணது யாருன்னா, டான் கூப்பர்னு சொல்லக்கூடிய டிபி கூப்பர். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.